பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை வேலை தருவதாகவும் மாதம் 30,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என்றும் சென்னையின் பல்வேறு இடங்களில் விளம்பர போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. சென்னை MMDA-வில் செயல்பட்டு வந்த டிரான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் ஒட்டப்பட்டிருந்த இந்த போஸ்டர்களில் படித்து முடித்தவர்கள், பகுதி நேர வேலை தேடுபவர்கள் உள்ளிட்டோர் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் வேலை தேடி அந்த நிறுவனத்தை அணுகியவர்களிடம் இருந்து தலைக்கு 7,500 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அலுவலக வேலை என்று கூறி பணிக்கு எடுக்கப்பட்டதாகவும் தங்கள் நிறுவன பொருட்களை விற்றுத்தருமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் MLM பாணியில் ஆட்களை வேலைக்கு சேர்த்துவிட்டால் பணம் கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தாங்கள் அனைவரும் 5 மாதங்கள் வேலை பார்த்தும் முறையாக ஊதியம் வழங்காததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எல்லாரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 7,600 கட்டிருக்காங்க. மிஞ்சி போனா 50,000 சில்லர் எல்லாம் நிறைய பேர் கட்டிருக்காங்க. 5 மாசம் வேலை செஞ்சிருக்காங்க, 1 ரூபாய் சேலரி கொடுக்கல. கையில 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மிஞ்சி கேட்ட போனா அசிங்கமா ரொம்ப தப்பு தப்பா கேர்ள்ஸும் பாய்ஸும் கம்பேர் பண்ற மாதிரி பேசுறாங்க. அப்படியே பேசி இப்ப வந்து அந்த மாதிரி பேசியும் நாங்க ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, ஊர்ல வந்து வீட்டுக்கு தெரியாத அமௌண்ட் கட்டிட்டோமே, அது என்ன பண்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல அப்படின்றதுனால நிறைய பேர் இங்க இருக்காங்க. தகவல் அறிந்து அங்கு சென்ற சென்னை சூளைமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து நிறுவனத்தின் நிர்வாகிகளான பாண்டியன், ராஜ்கமல், ராஜா, ராஜ்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 100,000+ இளைஞர்களை மோசடி செய்த கும்பலைச் சேர்ந்த அருணா என்ற பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதே போன்றதொரு கும்பலைச் சேர்ந்த மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.